வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். பிக் பாஸ் லீகோட 28th மேட்ச் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் சிட்னி தண்டர்ஸ் இடையில் நடக்க போகிற மேட்ச் பற்றி பிரிவே குறிப்பாக ட்ரீம் 11 டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சுவடியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி எல்லோ நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, பார்த்து மறக்காமல் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் சிட்னி தண்டர்ஸ் இடையில 28th மேட்ச் December 31st அனைத்து மீன்ஸ் இந்த வருஷத்தோட லாஸ்ட் டே லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரைடே அன்னைக்கு இந்திய நேரப்படி ஆஃப்டர்நூன் 1:45 PM அடிலேட் ஓவர்லேருந்து மேட்ச் நடக்க போகுது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் சிட்னி தண்டர்ஸ் கடையில் மொத்தம் 14 மேட்ச்ல ரெண்டு பேரும் ஈக்குவலாக 7-7 சொல்லிட்டு ஈக்குவல் டாமினேஷன் காமிச்சிருக்காங்க மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடிலேட் ஓவல் T20 ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 57 T20 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 35 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 22 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 166 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. ஹையஸ்ட் டோட்டலை பொறுத்த வரைக்கும் 232 ரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 5 விக்கெட் எடுத்து சிட்னி தண்டர்ஸ் டீம் தான். லோயஸ்ட் டோட்டலை பொறுத்த வரைக்கும் 87 ஆல் அவுட் ஆகியிருக்காங்க அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிலேட் ஓவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பேட்டிங் விக்கெட்டை தான் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். அது வந்து டெஸ்டாக இருக்கட்டும், ஓடிஐயாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், நிறைய ரன்ஸ் நம்ம இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். பேட்ஸ்மேன் அதனால வந்து ஈஸியாக அவங்களோட ஃப்ரீ ஃப்ளோவான ஷாட்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபாஸ்ட் ஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அதையும் ஓவர் கம் பண்ணி பேட்ஸ்மேனால் விளையாட முடியும் அப்படிங்கிறதான் இந்த பிச் ரிப்போர்ட் எப்பவுமே வந்து சொல்லும் அடிலேட் ஓவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு விஷயம் என்னென்னா பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் பவுண்ட்ரிஸ் லெக் சைட் அண்ட் ஆஃப் சைடு இருக்கும். ஸோ அதை வந்து டார்கெட் பண்ணி விளையாடினான்னா அவங்களால வந்து ஃப்ரீயர் ரன்ஸை வந்து ஈஸியாக டாமினேட் பண்ணி ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக பேட்டிங் பண்ண தான் ப்ரிஃபர் பண்ணுவார். அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ப்ராபபிள் 11 அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் பண்ண போகிறது ஜேக் வெதரால் ரெண்டு மேட் ஷாட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்பர் 3 அப்படின்னு பார்க்கும்போது மேட் ரென்ஷா, ஜொனதன் வெல்ஸ், தாமஸ் கெல்லி, ஹாரி நீல்சன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஜார்ஜ் கார்டன், ரஷித் கான், டேனியல் வோர்ல் அப்படி இல்லைன்னா ஃபவாத் அகமது விளையாடுவாங்க. வெஸ் அகர், பீட்டர் ஷிடில். சிட்னி தண்டர்ஸ் ப்ராபபிள் 11 அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் பண்ண போகிறது அலெக்ஸ் ஹேல்ஸ் அண்ட் மேத்யூ கில்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் தென் ஜேசன் சங்கன் நம்பர் 3 இருக்காரு. அண்ட் தென் ஃபாலோடு பை சாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அலெக்ஸ் ராஸ், டேனியல் சாம்ஸ், பென் கட்டிங், நாத்தன் மெக்கன்ரிவ், கிறிஸ் கிரீன் அவங்க டீமோட கேப்டன், சாக்கிப் முகமது, தன் வீர் சங்கா. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேக் வெதரால்டு 9 மேட்ச்க்கு 261 ரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. 32 பேட்டிங் அவரேஜ் 28 ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் 35 மேட்ச்க்கு 1045 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 31 பேட்டிங் அவரேஜ். மேட் ரன்ஷா ஒரு மேட்ச் விளையாடிருக்காரு, பட் ரன்ஸ் எதுவுமே அடிச்சது கிடையாது எகேன்ஸ்ட் சிட்னி தண்டர்ஸ். கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்க்கு 254 ரன்ஸ் அட் 31 பேட்டிங் அவரேஜ். ஜொனதன் வெல்ஸ் 8 மேட்ச்க்கு 172 ரன்ஸ், 28 பேட்டிங் அவரேஜ், 28 ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் 31 மேட்ச்க்கு 836 ரன்ஸ், 36 பேட்டிங் அவரேஜ். மேட் ஷாட் அப்படின்னு பார்க்கும்போது 5 மேட்ச்க்கு 34 ரன்ஸ், 6 பேட்டிங் அவரேஜ் இருக்காரு. 8 கட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் விச் இஸ் சம்திங் வெரி புவர். கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 17 மேட்ச்க்கு 295 ரன்ஸ், 19 பேட்டிங் அவரேஜ். தாமஸ் கல்லி ஒரு மேட்ச்க்கு 27 ரன்ஸ் கிரவுண்ட் ஷாட்ஸ் வச்சிருக்காரு. ஹாரி நீல்சன் ஒரு மேட்ச்க்கு 7 ரன் 81 ஷாட்ஸை பொறுத்திருக்க ரெக்கார்ட் வச்சிருக்காரு. கிரவுண்ட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 மேட்ச்க்கு 101 ரன்ஸ் அட் 25 பேட்டிங் அவரேஜ். ஜார்ஜ் கார்டன் ரெண்டு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ரஷித் கான் 7 மேட்ச்க்கு 10 விக்கெட் எகேன்ஸ்ட் சிட்னி தண்டர்ஸ். கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 27 மேட்ச்க்கு 42 விக்கெட் எடுத்திருக்கு. டேனியல் வோர்ல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேட்ச் ஒரு விக்கெட் எகேன்ஸ்ட் சிட்னி தண்டர்ஸ். கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்க்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. வேஸ்வகர் 5 மேட்ச்க்கு ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. 81 ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் 19 மேட்ச்க்கு 28 விக்கெட் எடுத்திருக்காரு. பீட்டர் ஸ்டில் 8 மேட்ச்க்கு 13 விக்கெட் எகேன்ஸ்ட் சிட்னி தண்டர்ஸ். கிரவுண்ட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 27 மேட்ச்க்கு 41 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபவாத் அகமது ஒரு மேட்ச் தான் பவுல் பண்ணியிருக்காரு எகேன்ஸ்ட் சிட்னி தண்டர்ஸ் அப்பன்ஸ் இதுக்கு முன்னாடி மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் டீம் விளையாடும் பட்சத்தில், பட் விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல. கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச்க்கு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சிட்னி தண்டர்ஸ் பிளேயர் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் ஹேல்ஸ் ஒரு மேட்ச்க்கு 16 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 81 ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் 10 மேட்ச்க்கு 349 ரன்ஸ், 38 பேட்டிங் அவர். ஜேசன் சங்கா ரெண்டு மேட்ச்க்கு 32 ரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. 81 ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் ஒரு மேட்ச்க்கு 2 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சாம் பில்லிங்ஸ் ரெண்டு மேட்ச்க்கு 6 ரன் அகேன்ஸ்ட் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ். கிரவுண்ட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 மேட்ச்க்கு 79 ரன்ஸ், 26 பேட்டிங் அவரேஜ். அலெக்ஸ் ராஸ் 5 மேட்ச்க்கு 49 ரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, 16 பேட்டிங் அவரேஜ். 81 ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் 17 மேட்ச்க்கு 291 ரன்ஸ், 26 பேட்டிங் அவரேஜ். மேத்யூ கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மேட்ச் சான்ஸ் கிடைச்சிருக்கு, பட் ரன்ஸ் எதுவுமே விளையாட்டு கிடையாது. டேனியல் சாம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 மேட்ச்க்கு 25 ரன்ஸ் தான் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 10 விக்கெட் எடுத்திருக்காரு ஆக்சுவலாக. 8 கட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 மேட்ச்க்கு 25 ரன் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் அவரோட மேஜர் ரோலாக இருக்கக்கூடிய பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது 7 விக்கெட் எடுத்திருக்காரு 3 மேட்ச்சில்.
பென் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச்க்கு 24 ரன்ஸ் தான் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, பட் விக்கெட்ஸ் எதுவுமே எடுத்தது கிடையாது. எட்டு ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷார்ட்ஸ் 12 மேட்ச்க்கு 130 ரன் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 16 பேட்டிங் ஆவரேஜ், 6 விக்கெட் பவுல் பண்ணி எடுத்திருந்திருக்காரு. நேத்தன் மெக்காண்டி 4 மேட்ச்க்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எட்டு ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷார்ட்ஸ் 5 மேட்ச்க்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. கிறிஸ் கிரீன் 12 மேட்ச்க்கு 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எட்டு ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷார்ட்ஸ் 7 மேட்ச்க்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஒரே தர் சாய்ந்தோ அப்படின்னு பார்க்கும்போது 5 மேட்ச்க்கு 5 விக்கெட், 88 ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் இருக்கு. கிரவுண்ட் ஷார்ட்ஸ் 1 மேட்ச்க்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. தன்வீர் சாங்கா அப்படின்னு பார்க்கும்போது 2 மேட்ச்க்கு 1 விக்கெட், 88 ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் இருக்கு. கிரவுண்ட் ஷார்ட்ஸ் 3 மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வித் கிரான்லிக் டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் பண்ண போகிறது ஜெய்க் விதரல் ரெண்டு மேட்ச் ஷாட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அடியில் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெண்டு பேருமே வந்து பெரிய அளவுக்கு யோசிக்க முடியல, பிகாஸ் ஆஃப் ரீசன் ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் வெதரலோட ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லாஸ்ட் மேட்ச் தான் ஓரளவுக்கு 50+ ரன்ஸை ஸ்கோர் பண்ணி அந்த கான்ஃபிடன்ஸை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. இந்த பிச்சில் அதிகமான ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறது ஆக்சுவலாக வெதரால் தான் ஆக்சுவலாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 1045 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் எகேன்ஸ்ட் சாக்கிப் முகமது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இருக்குது. ஒரு விஷயம் பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் ஓரளவுக்கு ஆடுவார் ஆக்சுவலாக ஜெய்க் வெதலாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ்க்கு தான் சில வந்து அவுட் ஆகுறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து டேனியல் சாம்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்காரு. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 or 3 கேம்ஸ் விளையாடின அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து லேட் ரன் லாஸ்ட் 3-4 மேட்ச் தான் பெரிய அளவுக்கு அவர் வந்து ஷோ பண்ணல. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரியாக இருந்துகிட்டு இருக்கு. ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே வந்து பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரியாக இருந்துகிட்டு இருக்கு. செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா மட்டும் அவர் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து டிஃபரன்ஷியல் பிக்காக மட்டுமே நம்ம வந்து யோசிச்சு ட்ரை பண்ணலாம். பிகாஸ் அவருக்கு பதிலாக அதிக நேரம் கிரவுண்டில் நிற்கக்கூடிய ஜொனதன் வெல்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜொனதன் வெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேச்சிங் பிளேஸ்லேயுமே நிற்கிறாரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய லெவலில் பாசிட்டிவ் விஷயமா இருக்கும். இந்த பிச்சில் ஏகப்பட்ட ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு வெல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து ஜொனதன் வெல்ஸ் ஒரு சூப்பர் பிக்காக கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து மேட்ச் ஷாட்டுக்கு பதிலாக நீங்கள் மேபி ஜொனதன் வெல்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு பியூர் பேட்டிங் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஜொனதன் வெல்ஸ்க்கு சூப்பரான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸிபிஷன் காமிக்கலாம் கண்டிப்பாக. தாமஸ் கெல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு டிஃபரன்ஷியல் பிக்காக மட்டுமே யோசிக்க தோணுது. கம்பல்ஷன் பிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு யோசிக்க முடியல. பட் இருந்தாலும் எல்லா மேட்சுமே பார்க்கும்போது கன்சிஸ்டன்சியான ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக கெல்லி இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ ஓரளவுக்கு அந்த ரன் ஸ்கோரிங் எபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தெரியுது தாமஸ் கெல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து 30-40 பாயிண்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கார் ஆக்சுவலாக பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து தாமஸ் கெல்லி பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபரன்ஷியல் பிக்காக மட்டுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஜார்ஜ் கார்டனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கண்டிஷன்ஸ் தான் பெரிய அளவுக்கு யோசிக்க முடியல இவர். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பேட்டிங் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் அவருக்கு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு பவுலிங்கில் அந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் கண்டிப்பாக ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு கார்டன் ஓவரில் அவுட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் காரணமாக ஓரளவுக்கு டிஃபரன்ஷியல் பிக்காக மட்டுமே நம்ம கார்டனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட் பிக் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரஷித் கான் நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக பேட்டிங் விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக பேட்ஸ்மேனை பொறுத்திருக்கு ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸலண்ட் ரெக்கார்டு இருக்குது ஆக்சுவலாக பார்த்து 7 மேட்ச்க்கு 10 விக்கெட் எட்டு ஷார்ட்ஸில் வச்சிருக்காரு. அண்ட் தென் 27 மேட்ச்க்கு 42 விக்கெட் ஆக்சுவலாக எடுத்திருக்காரு ஆக்சுவலாக பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரஷித் கானை பொறுத்தவரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகக்கூடிய ஒரு பிளேயர் லிஸ்ட்டில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் பிளேயராக இருக்கட்டும், ஸோ அவரால் எக்ஸப்ட் சாம்பிளிங்ஸ் தவிர மற்ற பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வீக்காக இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க டீமுக்கு மிகப்பெரிய வரியாக இருந்துகிட்டு இருக்கலாம். ஸோ அது வந்து என்னதான் இருந்துகிட்டு இருக்கலாம். ஸோ எதுக்காக நான் சொல்ல வர இந்த ஆஸ்பெக்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா ரஷித் கான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி வேர்ல்ட் கிளாஸ் டாப் கிளாஸ் ஸ்பின்னர் இருக்கிறதுனால ஸோ பெரிய அளவுக்கு வந்து சிட்னி தண்டர்ஸ் பேட்ஸ்மேனை பெரிய அளவுக்கு யோசிக்க முடியல. ஓரளவுக்கு அலெக்ஸ் ராஸ் ஓரளவுக்கு ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த ஸ்வீப் ஷாட்ஸ் அதிகமாக ட்ரை பண்ணுறதுனால ஓரளவுக்கு ரஷித் கரன் டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் இருந்தாலும் எல்லா பாலுமே ஸ்வீப் ஷாட்ஸில் பேட்டிங் பேட்டில் மாட்டுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எல்பிடபிள்யூ பவுல்டு இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எஸ்பெஷலி எல்பிடபிள்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பால் இல்லைனா ஒரு பால் வந்து விக்கெட் அப்படிங்கிறது எடுத்துருவார். ஸோ எடுக்கும் பட்சத்தில் பேட்டிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக இவர் ஓவர்லையுமே கண்டிப்பாக ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவர் மோஸ்ட்லி சில மேட்ச்லாம் வந்து ஒரே ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஓவர் 4 ஓவர் மட்டும் மோஸ்ட்லி யாருமே வந்து டார்கெட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் வந்து இவர் ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது
ஒரு விக்கெட் சில மேட்ச்ல எடுக்கிறதுக்கான ரீசன் இதுதான். இவரை தவிர மற்ற பவுலர் சிலரையும் டார்கெட் பண்றாங்க. ஸோ அதே நேரத்தில் பேட்டிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் ஓவர்லையும் டார்கெட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து ஹாரி நீல்சன் ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் பிக்க மட்டுமே ரொம்ப ரொம்ப ரேரா யோசிச்சு ட்ரை பண்ணுங்க. நான் சொல்ல வர விக்கெட் கீப்பிங் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ரஷித் கான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ ரஷித் கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக மஸ்ட் பிக்க ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஜாய்ஸ்க்கு ஒரு வர்த்தபலான ஒரு பிளேயராக இருப்பார். ஸோ பேட்டிங் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக செகண்ட் பவுலிங் கண்டிப்பாக வந்து அடிலே ஸ்ட்ரைக்கர்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் ஜாய்ஸ்க்கு ஒரு வர்த்தான ஒரு பிளேயராக இருப்பார்னு தோணுது. பிகாஸ் ஆக்சுவலாக அடிலே ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா சூப்பராக ரன்ஸை ஸ்கோர் பண்ணுவாங்க, ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இருக்கும். கண்டிப்பாக வந்து ரஷித் கான் ஓவரையும் அவங்க வந்து டார்கெட் பண்ணியாக கூடிய சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அப்படி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 2 wickets மினிமம் மேக்ஸிமம் 3 wickets எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. பட் ரொம்ப ரேராக தான் அவர் ஃபெயில் ஆகுறது அப்படிங்கிறது. பட் மினிமம் இவரோட கேரண்டியான 2 wickets கண்டிப்பாக எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் 3 wickets எடுப்பார் தான் தோணுது. ஸோ இந்த பிச் கண்டிஷன்ஸில் ஸோ பார்த்தீங்கனாலே 27 matches 42 wickets விச் இஸ் சம்திங் வெரி வெரி குட். ஸோ பார்க்கலாம். வெஸ்ட் சேகர் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் சிட்னி தண்டர்ஸ் வந்து கொடுத்தது கிடையாது. பட் இந்த பிச்சில் ஏகப்பட்ட விக்கெட்ஸ் எடுத்திருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால டிஃபரன்ஷியல் பிக்காக மட்டுமே யோசிக்க தோணுது. ஸோ இவர் ஓவரில் கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொஞ்சம் கிரியேட் பண்ணி போகிறாரு. ஸோ ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிரியேட் ஆகிறதுனால ஷார்ட் பால்ஸ் நிறைய போகிறதுனால கண்டிப்பாக பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஆகும்போது கேட்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் ஓவரில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யோசிச்சு பார்க்கும்போது வெஸ்டகரை டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்டர் சுகில் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவரை பொறுத்த வரைக்கும் அந்த பவர் சர்ஜிலுமே போடுவார், டெத்துலையுமே போடுவார் கண்டிப்பாக. ஸோ அதனால பீட்டர் சுடிலுக்கு விக்கெட்ஸ் வர்றது அப்படிங்கிறது வந்து கேரண்டியாக கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்துடும். ஸோ அதனால பீட்டர் சுடில் கண்டிப்பாக மஸ்ட் பிக் அண்ட் தென் சூப்பரான ஒரு சாய்ஸை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ரிஸ்கி சாய்ஸில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் கூட நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் அலெக்ஸ் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரீசனபிளாக பார்க்கலாம். பட் அவரோட எதிர்பார்ப்பு கேட்ட மாதிரி இந்த சீசன் ஃபுல்லாகவே அவர் இன்னும் விளையாடவே இல்லை. ஆக்சுவலாக அவரோட பவர்ஃபுல் இன்னிங்ஸ் இன்னும் வரவே இல்லை. பட் அவரோட ஃபெலோ டீம்மேட்டாக இருக்கக்கூடிய அனதர் இங்கிலீஷ்மேன் சாம் பில்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆக்சுவலாக ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் வந்து சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருந்துகிட்டு இருக்கார். ஆக்சுவலாக இவரே கூட நீங்கள் வந்து ஆஷஸ் சீரீஸில் இடம் பிடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கே தோணுது. ஆக்சுவலாக பார்க்கலாம். பேட்டிங் எக்ஸிபிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸலண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கார். பட் டெஸ்ட் மேட்ச் வேறு, லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறது வேறு. ஸோ இப்படி பார்க்கலாம். பட் இருந்தாலும் இந்த கண்டிஷன்ஸ்க்கு செட் ஆகி சூப்பராக ஆடுறாரு பார்த்தீங்களா, அதை நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ சாம்பிளிங் சொல்லி பார்க்கும்போது எக்ஸலண்டான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே மேட்ச்க்கு மேட்ச் கன்சிஸ்டன்ஸியாக கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பிங்லேயே பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இப்படி யோசி பார்க்கும்போது சாம்பிளிங்ஸ் கண்டிப்பாக சூப்பரான ஒரு சாய்ஸை நம்ம பார்க்கலாம். அலெக்ஸ் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு ஃபார்மில் இல்லை. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்டிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அந்த ஷார்ட் பால்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து குட் லென்த்தில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வரும்போது அது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது ஆக்சுவலாக அலெக்ஸ் ராஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யோசிச்சு பார்க்கும்போது அலெக்ஸ் ராஸ் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேல்ஸ் அலெக்ஸ் ஹேல்ஸை மிஸ் பண்ண முடியாத ஒரு பிளேயர் லிஸ்ட்டில் இருப்பார். மேத்யூ கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பரான பிளேயர் தான். பட் ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு அவுட் ஆகிட்டு போயிடறாரு. பட் வந்து கொஞ்ச நேரம் நிற்கணும். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடாருன்னா ஓரளவுக்கு அவருக்கு ஸ்டடியாக எடுத்துகிட்டு போகலாம் கண்டிப்பாக. வந்து பேட்டிங் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேசன் சாங்கா ஓரளவுக்கு மேட்ச்க்கு மேட்ச்க்கு அவர் விளையாடின 3 matches வந்து பார்த்தீங்கன்னா 3 matches கன்சிஸ்டன்ட் ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக ஜேசன் சாங்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஆட டொமஸ்டிக்கில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதை சூப்பராக வந்து பயன்படுத்திட்டு T20 ஃபார்மெட்டில் வந்து அழகாக வந்து எக்ஸிபிஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஜேசன் சாங் அப்படின்னு பார்க்கும்போது சென்சிபிளாகவும் ஆடுறாரு. ஆக்சுவலாக ஸ்ட்ரைக் ரேட் ப்ராப்ளமாக இருக்குது. பட் இருந்தாலும் மற்ற பேட்ஸ்மேன் கூட நிற்கிற பேட்ஸ்மேன் எல்லாருமே ஹிட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸை இருக்கிறதுனால ஜேசன் சாங்கை ஒரு பக்கம் வந்து விக்கெட்டை பிடிச்சிட்டு நின்றாலுமே வந்து ஆங்கரில் எடுத்துகிட்டு நின்னாலுமே வந்து மற்ற பேட்ஸ்மேன் சூப்பராக ரன்ஸை ஸ்கோர் பண்ணுறதுனால ஸோ கண்டிப்பாக சாம் பில்லிங்ஸ் மாதிரி பிளேயர்லாம் இருக்காங்க. ஆக்சுவலாக அலெக்ஸ் ஹேல்ஸ் ஓரளவுக்கு ஆடினாருமே இது மாதிரி அட்டாக்கிங் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஜேசன் சங்கா அவரோட இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு போகிறதுல எந்தவித சிரமம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ கண்டிப்பாக ஜேசன் சங்கா ஓரளவுக்கு சென்சிபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸை எகெயின் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் காரணமாக நீங்கள் டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் அவரை செலக்ட் பண்ணி பாருங்கள். சாம் பில்லிங்ஸ் நோ பிரைனர், கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஆகணும். நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் அடிப்பார், இந்த மேட்ச் அடிக்க மாட்டார் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் மேட்ச்க்கு மேட்ச்க்கு கன்சிஸ்டன்சியை காமிச்சிட்டு இருக்கக்கூடிய சூப்பர்ப ஒரு பேட்டிங் டிஸ்பிளே காமிச்சிட்டு இருக்காரு ஆக்சுவலாக சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம், நல்ல ஒரு டீசன்ட் பிக்காக பார்க்கலாம். பட் அகேன்ஸ்ட் அடிலே ஸ்ட்ரைக்கர்ஸ் 2 matches 6 wickets தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் அகேன்ஸ்ட் ரஷித் கான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் மிடில் ஆர்டர் தான் வருவார் ஆக்சுவலாக அவரை பொறுத்த வரைக்கும். இப்போ ரஷித் கான் கரெக்டாக பவுல் பண்ணுவார். அதே நேரத்தில் ஃபவாத் அகமத் சப்போஸ் இருந்தாலுமே வந்து மோர் ரைட் ஹேண்டர்ஸ் எக்ஸப்ட் கில்ஸ் தவிர மற்றபடி எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸாக அப்படி இருக்காங்கன்றதுனால கண்டிப்பாக வந்து ஃபவாத் அகமது மாதிரி ஒரு
ஸ்பின்னர், தட் மீன்ஸ் லெக் ஸ்பின்னர் போடுவார். சாரி, லெக் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலா அவர்கிட்ட. ஸோ அதனால இவர் ஓவரில் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் யோசிச்சு பார்க்கும்போது சாம் வில்லிங்ஸ் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி எடுத்துட்டு போகணும். பட் ஸ்பின்னர்ஸ் சூப்பராக ஆர்டர் ஆக்சுவலாக சாம் வில்லிங்ஸை பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி அலெக்ஸ் ராஸ்மி ஓரளவுக்கு வந்து மஸ்ட் பிக்ல செலக்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு பேட்டிங் டிஸ்பிளே வந்து காமிச்சிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு அலெக்ஸ் ராஸ்க்கு பெரிய அளவுக்கு வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். பிகாஸ் டேனியல் சாம்ஸ் பென் கட்டிங் சொல்லிட்டு பவர்ஃபுல் ஹீட்டர்ஸ் இருக்காங்கிறதுனால அலெக்ஸ் ராஸ்க்கு அஹேடாக அவங்க ரெண்டு பேரும் ப்ரொமோஷன் கிடைச்சி போயிடறாங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். பட் செகண்ட் பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது விக்கெட்ஸ் கண்டிப்பாக விழுந்துச்சுன்னா அலெக்ஸ் ராஸ் ஓரளவுக்கு எடுத்துட்டு போகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம் அலெக்ஸ் ராஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா டிஃபரன்ஷியல் பிக்காக மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் ஆஃப் நல்ல ஒரு பேட்டிங், பியூட்டிஃபுல் பேட்டிங் விக்கெட் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த ஒரு கான்செப்ட் நான் இங்கே சொல்ல வரேன் அலெக்ஸ் ராஸ் விஷயத்தில். இந்த டேனியல் சாம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 6 மேட்ச்க்கு, சாரி 5 மேட்ச்க்கு 10 விக்கெட், அந்த கிரவுண்ட் ஷாட்ஸ்மே 3 மேட்ச்க்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் பெரிய அளவுக்கு பண்ணது கிடையாது, நல்ல குட் பவுலிங் யூனிட் ஆக்சுவலாக அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸில் இருக்கிறதுனால. பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நிறையவே இருக்குது சாம்ஸை பொறுத்த வரைக்கும், ஓரளவுக்கு ரீசனபிளாக பார்க்கலாம். சாக்கி முகமது கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். இந்த எக்ஸ்ட்ரா பேஸ் அண்டு ஒரு மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா பேஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நேரத்தில் கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் மிஸ்ரீட் பண்ணிடுறாங்க ஆக்சுவலி இவர் ஓவரில். ஸோ அதன் காரணமாக விக்கெட்ஸ் அப்படிங்கிறது வந்துடுது, மோஸ்ட்லி ஸ்டம்ப் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் விஷயமா சாக்கி முகமது சைடு இருக்கிறதுனால. ஸோ சாக்கி முகமது சைடு கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸ் அப்படிங்கிறது இவரோட காலத்தில் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால சாக்கி முகமது கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகக்கூடிய ஒரு பிளேயர் லிஸ்ட்டில் இருக்கார். தன்வீர் சாங்கா இந்த மேட்ச் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன், உள்ளுக்கு விக்கெட்ஸ் அப்படிங்கிற எடுப்பார் தான் தோணுது. பேட்டிங் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வெதரால் மேட் ரன்ஸாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்து தன்வீர் சாங்கா அவங்களுக்கு தவிர மற்ற பேட்ஸ்மேனுக்கு வந்து ஓவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ஷாட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. பேட்ஸ்மேன் பொறுத்தவரை ஷாட்டுக்கு இவர் ஓவரில் ட்ரை பண்ணாலே மோஸ்ட்லி விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் தன்வீர் சாங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா, சாரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து இவங்க டீம் பண்ணானா சிட்னி தண்டர்ஸ் டீம் பண்ணாங்கன்னா தன்வீர் சாங்கா செகண்ட் போலிங் பண்ணுற பட்சத்தில் விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஈஸியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மினிமம் 2 விக்கெட்ஸ் மேக்ஸிமம் 3 விக்கெட்ஸ் வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கிறிஸ் கிரீன் ரொம்ப ரேராக செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அதை நான் இங்கே சொல்ல வரேன். நதன் மெக்கான்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே சொல்ல வரேன். இது தவிர மற்றபடி டிஃபரன்ஷியல் பிக் அப்படின்னு பார்க்கும்போது ஏசன் சங்கர் ட்ரை பண்ணுங்க, கில்கிஸ் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க, அண்ட் தென் வெஸ்டகர். ஸோ அவரையும் மறந்துடுங்க. தாமஸ் கெல்லி சூப்பர்பான ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நம்ம இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கு கிடைச்ச மேட்சஸ் எல்லாமே வந்து ரன்ஸையுமே சூப்பராக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சைலண்ட் பர்ஃபார்மராக தாமஸ் கெல்லி இருந்துகிட்டு இருக்காரு. ஜார்ஜ் காட்டன் டிஃபரன்ஷியல் பிக், செகண்ட் பேட்டிங்னா மேட்ச் ஆர்டர் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு போவார், பட் வந்து அவருக்கு பதிலாக கூட நீங்கள் பெரிய சூப்பர்பான ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போகிறதுல இங்கே பெரிய லெவலில் பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ அதனால் வந்து மேட்ச் ஷாட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா டிஃபரன்ஷியல் பிக், செகண்ட் பேட்டிங்னா மஸ்ட் பிக்கை ட்ரை பண்ணுங்க. ஸோ யாராச்சும் ஒரு பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி ஆகணும். வெல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கில் ஒரு சேஃபர் சிறிய கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான், டேனியல் சாம், ஜெய்க் வித்ரால்டு, சாம் வில்லிங்ஸ் சேஃபர் சிலர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கி சாய்ஸை பொறுத்த வரைக்கும் சாக்கிப் முகமது, பீட்டர் சிடில், மேட் ஷாட், தன்வீர் சங்காவை செலக்ட் பண்ணி பாருங்க. இதில் நான் சொன்ன மாதிரி ஜனதன் வெல்ஸுமே நீங்கள் வந்து மேட் ஷாட்டுக்கு பதிலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட மாடல் ட்ரீம் டீமை நாங்கள் ஷோ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் சாம் வில்லிங்ஸை மட்டும் இப்போதைக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் ஹெல்ஸ், மேட் ரென்ஷா, ஜெய்க் வெதரால்டு, ஜேசன் சாங்கா, ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேட் ஷாட் டேனியல் சாம் செலக்ட் பண்ணியிருக்கேன். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பீட்டர் சிடில், சாக்கிப் முகமது, ஜார்ஜ் காட்டன், ரஷித் கானை செலக்ட் பண்ணியிருக்கு. கேப்டனா டேனியல் சாம்ஸ், வைஸ் கேப்டனா ரஷித் கானை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி பேட்ஸ்மேனுக்கு நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் விக்கெட் அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சிட்னி தண்டர்ஸ் வர்சஸ் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, உங்கள் சஜஷன்ஸ் கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.